இப்போ நான் எங்கே நின்றுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, மதுரையில் அதாவது ரொம்ப ஃபேமஸான ஒரு மகால், திருமலை நாயக்கர் மகளில் தான் நின்றுருக்கேன். ஸோ நேரம் பார்த்தீங்கன்னா சரியாக 1:30, பயங்கர வெயிலாக இருக்குது. மதுரைனாலே அது கோவில் தான், ஆனால் கோவிலுக்கு புகழ்பெற்ற இடத்துல இப்படி ஒரு மகால் இருக்கிறது பெரிய விஷயந்தான். அண்ட் அங்கே தான் போயிட்டுருக்கேன். ஸோ டிக்கெட் எடுத்துட்டேன், 5 ரூபீஸ் டிக்கெட், உள்ளே போயிட்டுருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா பெரிய கதவு மேலே ஒரு கோல்டன் கலரில் ஒரு என்ன மதுரை ஆண்ட ஏதோ வச்சுருக்காங்க. இந்த கதவை பார்த்திங்கன்னா வுட்டில் பண்ணியிருக்காங்க. ஸோ பழங்காலத்து வுட்டு. ஸோ உள்ளே போயிட்டுருக்கேன். உள்ளே போயிட்டு உங்களுக்கு அதை பற்றி நான் குட்டியாக ஒரு வரலாறுன்னு சொல்கிறேன். ஸோ இதை பற்றின வரலாறு எனக்கு தெரிஞ்சதை மட்டும் சொல்கிறேன். ஸோ ஏற்கனவே ரீட் பண்ணிட்டு வந்திருக்கேன் சொல்கிறதுக்காக. சரி வாங்க அப்படியே உள்ளே போகலாம். பார்க்கும்போது ஃப்ரான்ஸ் போயிருந்தேன் ஒரு தடவை. ஸோ அங்கேயும் இதேமாதிரி ஒரு பில்டிங் ஒன்று வந்துச்சு. ஸோ கிட்டத்தட்ட அந்த ராஜாக்களோட லிங்கில் இருக்கும்னு நினைக்கிறேன். சரி வாங்க உள்ளே போய் பார்க்கலாம், ரொம்ப ஓவராக பேசிட்டேன்னு நினைக்கிறேன். சரி வாங்க மகாலுக்குள்ளே போகலாம். பார்க்கவே பிரம்மாண்டமாக இருக்குது. பார்த்திங்கன்னா சினிமாவில் பார்த்துருக்கேன், பட் நேரில் இப்போ தான் உள்ளே வந்திருக்கேன். மதுரை ரொம்ப வருஷமாக இருந்திருக்கேன், நான் இந்த இடத்துக்கு நேரில் வந்ததில்லை. இன்றைக்கி தான் முத முதலாக உள்ளே வரதுக்கான சான்ஸ் கிடச்சிச்சு. சரி உள்ளே வாங்க, உள்ளே போய் பார்த்துடலாம். திருமலை நாயக்கர் அரண்மனை, அதாவது திருமலை நாயக்கர் மகால் என அழைக்கப்படும் அரண்மனை, மதுரை ஆண்ட நாயக்க மன்னர்களில் ஒருவரான திருமலை நாயக்கரால் கிபி 1636 கட்டுவிக்கப்பட்டுள்ளன்னு சொல்கிறாங்க. மதுரையில் அமைந்துள்ள இக்கட்டிடம் புகழ்பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலிலிருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. அதாவது தென் திசையில் அமைந்திருக்குன்னு சொல்கிறாங்க. இத்தாலிய கட்டிடக் கலைஞர் ஒருவரால் இந்தோ சரணிக் பாணி கட்டிடக் கலையத்தில் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக கருதப்படும்னு சொல்கிறாங்க. இக்கட்டிடத்தின் 1/4 பகுதியே இப்போது மிஞ்சியுள்ளதாகவும் சொல்கிறாங்க. பிரித்தானியா இந்தியா சென்னை ஆளுநர் பிரான்சிஸ் நேப்பியர் கிபி 1872 இவ்வரண்மனையை புதுப்பித்தார். அதாவது பார்த்திங்கன்னா 1872 தான் கடைசியாக இதை புதுப்பிச்சிருக்காங்க. தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறை பராமரிக்கும் 3 அரண்மனைகளில் இந்த அரண்மனையும் ஒன்றாகும். இவ்வரண்மனை நீச்சியாக 10 தூண் பகுதி இருந்தேன்னு சொல்கிறாங்க. இதுதான் இந்த அரண்மனையோட வரலாறு, அதாவது குட்டி வரலாறு நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா நமக்கு நேரம் போதியது பத்தாத காரணத்தில் தான் சொல்லியிருக்கேன். இந்த அரண்மனையை பார்த்தீங்கன்னா நல்லா டெவலப் பண்ணியிருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா பெயிண்டிங்கிலேருந்து இந்த தூண்களில் வந்து யாருமே எதுவுமே ஸ்க்ராட்ச் பண்ணாத அளவுக்கு நீட்டாக மெயின்டைன் பண்ணிட்டு வர்றாங்க. அண்ட் இன்றைக்கு அவ்வளோவா கூட்டமும் கிடையாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நேராக சரியாக 2 மணி, ஒரு வெயில் நேரத்தில் தான் இங்கே வந்திருக்கேன். தனியாக வந்த காரணத்துலலாம் என்னால் முழுமையாக வீடியோ எடுக்க முடியலை.
அண்ட் மேலே பார்த்தீங்கன்னா சிறப்பாக அந்த ஒவ்வொரு நேர்கோடுக்கும் நேராக சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த தூண்கள்லாம் நிறைய சினிமா படம் ஷூட்டிங் நடந்திருக்கு. ஸோ இதுதான் இந்த அரண்மனையோட சின்னதொரு வரலாறு. ஸோ வாங்க இப்போ அரண்மனையை சுற்றி பார்க்க போகலாம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த மகால் வந்து 1971 தேசிய நினைவு சின்னமாக அறிவிக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்கிறாங்க. சுற்றுலா வளர்ச்சியை கருத்தில் கொண்டு 1981 முதல் ஒலி ஒளி காட்சி அமைக்கப்பட்டு வருகிறது. அதாவது ஈவினிங் நேரத்தில் அந்த மாதிரி நிகழ்ச்சி நடத்தப்படும்னு சொல்கிறாங்க. திருமலை நாயக்கர் மகாலோட விலாக் இதோட முடியுது. ஸோ நெக்ஸ்ட் விலாக் தேனி போகிறேன். தேனி போயிட்டு அங்கே அழகான விலாக் பண்ணுறேன். ஸோ மதுரையில் இருக்கவங்கள இது அடிக்கடி பார்த்துருப்பீங்க. ஸோ பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் விலாக்ல மீட் பண்ணுவோம். நன்றி.